குமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே கணவன் மனைவி சேர்ந்து கள்ளக்காதலனை அடித்து கொலை செய்த நிலையில் கணவன் மனைவி இருவரையும் போலீசார் கைது செய்தனர் கொல்லங்கோடு அருகே மேடவிலாகம் மங்குழி பகுதியைச் சேர்ந்த ஜனிஃபா ஆல்பர்ட் கணவரை பிரிந்து தனது தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் ஜனிஃபா தனது ஆண் நண்பர் ஆஷிக் உடன் திருமணம் தாண்டிய உறவை தொடர்ந்து வந்துள்ளார் இதனையடுத்து ஆத்திரத்தில் மாமியார் வீட்டிற்கு வந்த கணவர் சமீர் அங்கிருந்த மனைவியின் கள்ளக்காதலன் ஆஷிக்கை தாக்கியதில் மயக்கமடைந்தார் தொடர்ந்து கணவர் சமீருடன் இணைந்து மனைவி ஜனிஃபா கள்ளக்காதலன் ஆஷிக்கை கேரள வனப்பகுதியில் வீசிவிட்டு வந்துள்ளார் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதித்த ஆஷிக் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சமீர் ஜனிஃபா தம்பதியை கைது செய்தனர்